நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாடு முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் பெரும்பாலும் வார இறுதி நாட்களில் காதல் ஜோடிகள் புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்காக அதிக அளவில் வருகின்றனர் இவர்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் இங்கேயே அறையெடுத்து பொழுதை கழிப்பதும் வழக்கம் இந்நிலையில்தான் கடந்த புதன்கிழமை இரண்டு காதல் ஜோடிகள் புதுச்சேரியை சுற்றி பார்ப்பதற்காக கடலூரில் இருந்து வந்துள்ளனர் அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு அன்றிரவு அங்கிருக்கும் ஒரு தங்கும் விடுதியில் அறையெடுத்தும் தங்கியுள்ளனர் அப்போதுதான் அந்த பகுதியில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பெரியக்கடை காவல் நிலைய போலீசாரான சதீஷ்குமார் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவருமே காதல் ஜோடிகள் தங்கியிருக்கும் தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளனர் அப்போது காதலர்கள் தங்கியிருந்த அறைக்கு நேராக சென்ற போலீசார் நீங்கள் தனிமையில் இருப்பதை வெளியே சொல்லிவிடுவோம் வழக்கு பதிவு செய்து விடுவோம் என்று கூறி காதல் ஜோடிகளை மிரட்டியுள்ளனர் இதில் பயந்து போன ஒரு காதல் ஜோடி தங்களிடம் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை போலீசாரிடம் கொடுத்துள்ளனர் மற்றொரு காதல் ஜோடி பணம் இல்லை என்று கூறியதால் காதலர் கண் முன்னே காதலியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது வெளியே சொன்னால் சிக்கலாகிவிடும் என்பதால் புகார் எதுவும் கொடுக்காமல் அந்த ஜோடிகள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டனர் இது தொடர்பாக காவல்துறை தலைமையகத்திற்கு புகாரும் சென்றுள்ளது புகாரின் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்க குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது விசாரணையில் நடந்த சம்பவம் உண்மை என தெரிய வந்ததை அடுத்து காவலரான சதீஷ்குமார் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் துறை ரீதியான விசாரணைக்கு காவல்துறை தலைவரான பாலாஜி சி வட்சவா உத்தரவிட்டுள்ளார் வெளியூரிலிருந்து சுற்றுலா வந்து அறையெடுத்து தங்கிய ஜோடிகளை போலீசாரை மிரட்டி பணம் பறித்ததுடன் அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவமானது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க